ரைட், குட் மார்னிங் பிள்ளைகள். நேற்றைய கிளாஸில், அதாவது இறுதியாக நடந்த வகுப்பில், நாங்கள் இந்த கல்வி தொடர்பான, அதாவது எங்களுடைய பிரயோகங்களில் கல்வித்துறை தொடர்பாக ஐசிடி எப்படி பங்களிக்க வேண்டும் என்று ஆரம்பிச்சிருந்தோம் நாங்கள். அதற்கு முன்னதாக நாங்கள் எத்தனையோ துறைகள் பார்த்து, ஒவ்வொரு துறையிலையும் ஐசிடி எப்படி எப்படி பங்களிக்க வேண்டதை ஒரு மேலெழுந்த ரீதியாக பார்க்காமல் ஓரளவு ஆழமாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு பிரயோகங்களும் கட்டாயமாக ஞாபகம் இருக்கும். ரைட், ஸோ கல்வித்துறை என்று பார்க்க, நாங்கள் கல்வித்துறையிலே ஐசிடின்ற பிரயோகங்களில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிரயோகத்தை மட்டும் விளங்கப்படுத்தினான். என்னென்ன அது ஓரளவு பரிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த என்ன தொலை தூர கல்வி, இல்லை தொலை கல்வி என்று சொல்லுவோம் இங்கிலீஷில், டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்று சொல்கிறது. ரைட், டிஸ்டன்ஸ் லேர்னிங். தொலை தூர கல்வி. ஆனால் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டிருப்ப ஞாபகம் இருக்கும், தொலைதூர கல்வி அல்ல தொலைக்கல்வி என்று சொல்றது ஒரு ஒரு பழைய முறை, அண்மைய காலங்களில் வந்த முறை என்றோ அல்லது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் வந்த முறை என்றோ நாங்கள் எடுக்கலாம். இது ஒரு பழைய முறை. என்ன இது, இந்த முறையில் எப்படி கல்வி கேட்கலாம்? உங்களுடைய கல்வி நிறுவனம், நீங்கள் கல்வியை தொடர வேண்டிய கல்வி நிறுவனம் ஒரு இடத்தை இருக்கும், நீங்கள் வேறொரு இடத்தை இருப்பீர்கள். நீங்கள் அந்த கல்வி நிறுவனத்துக்கு போகாமலேயே தொலைவில் இருந்து கற்றுக்கொள்ளலாம், வீட்டிலே இருந்து கற்றுக்கொள்ளலாம். சில சில தொகைகளுக்கு ஆக மட்டும்தான் நீங்கள் கல்வி நிறுவனத்துக்கு போக வேண்டியிருக்கும், கற்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போக வேண்டிய தேவையில்லை. ஸோ அது அந்த காலத்தில் எப்படி இது நடத்தப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் உங்களுக்கு, நீங்கள் அந்த கல்வி நிறுவனத்தில் பதிவு செய்த உடனே உங்களுக்கு தேவையான ஆவணங்களாக, தேவையான பாடப்புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது கடந்த கால பரீட்சை வினாக்களாக இருக்கலாம், இவையெல்லாம் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் போஸ்டில். நீங்கள் அதை பெற்று நீங்கள் கல்வியை கற்று தேவையான நேரத்தில் பரீட்சைக்கு தோற்றலாம். ரைட், ஆனால் இப்போ நாங்கள் ஐசிடின்ற பிரியோகம் கதைக்கிறோம். அப்போ அதனால நான் இந்த பேரில் முன்னுக்கு என்னத்தை சேர்த்திருப்பேன்னா ஒன்லைன் என்று சேர்த்திருப்பேன். தனியாக டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்று சொல்றது அவ்வளோ பொருத்தம் இல்லை. ஒன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது நிகழ்நிலை தொலைக்கல்வி. ஸோ ஒன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்றால் அதே முறை தான், முறையில் ஒரு வித்தியாசம் இல்லை. என்ன, அங்கே நீங்கள் இன்டர்நெட், அதாவது ஒன்லைனில் பார்க்கணும். இன்டர்நெட்டில் இந்த ஆவண பரிமாற்றங்கள் அல்லது ஏதாவது பண கொடுப்பினம் செலுத்துறதாக இருந்தால் நீங்கள் ஒன்லைனில் போய் பண்ணலாம். ஏதாவது அசைன்மெண்ட் அனுப்புறதாக இருந்தால் ஒன்லைனில் எல்லாம் செய்யலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒன்லைன், எக்ஸாமுக்கு மட்டும் பொதுவாக நீங்கள் சில சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் ஒன்லைனில் செய்கிறதாக இருந்தாலும், பெரும்பாலும் ஒரு என்ன எழுத்து பரீட்சை வரைக்கும் நீங்கள் அந்த நிறுவனத்துக்கோ அல்லது அந்த நிறுவனத்தால் தெரிந்தெடுக்கப்படுற ஒரு இடத்துக்கோ நீங்கள் சமூகமளிக்க வேண்டியது இருக்கும். ரைட், ஸோ இது இறுதியான அந்த வகுப்பில் சொல்லிட்டு இதுதானே. ரைட், ரெண்டாவது பார்ப்போம். இது ஒரு முக்கியமான பிரயோகம். இந்த இங்கிலீஷில் இதை சொல்லுவோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சுருக்கமாக எல்எம்எஸ் என்று சொல்லுவோம். எல்எம்எஸ் பொதுவாக ஓரளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பிரபலமான வேர்ட். இந்த வேர்ட் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான நாட்களுக்கு. எல்எம்எஸ் என்று சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்றது பொதுவாக உயர்கல்வி கற்கிற மாணவர்களுக்கு பொதுவாக இது பரிச்சயமாக இருக்கும். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தமிழில் சொல்றேன்னா கற்றல் முகாமைத்துவ முறைமை அல்லது கற்றல் முகாமைத்துவ தொகுதி என்று சொல்லுவோம். ரைட், என்னென்னு பார்ப்போம். இந்த எல்எம்எஸ்ன்றது தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் வந்த ஒரு முறை. இது பழைய காலங்களில் இருக்கே இல்லை. ஸோ இது எப்படின்னு சொன்னால், நான் சுருக்கமாக இது இந்த முறையை பற்றி விளங்கப்படுத்துறேன், பிறகு ஒரு விளக்கத்துக்கு வருவோம். ஸோ இந்த எல்எம்எஸ்ன்றது ஒரு கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற பெருந்தொகையான மாணவர்களுக்கு இலகுவில கல்வி புகற்றுறதுக்காக பின்பற்றுகின்ற ஒரு ஒரு முறைமை அல்லது ஒரு இணையதளம் என்று சொன்னாலும் கூட இங்கே தவறில்லை. இணையதளம் என்று சொல்றதுல சில தவறுகள் இருந்தாலும் இது ஒரு மென்பொருள் மாதிரியானது. அதை நீங்கள் ஒரு இணையதளத்தோட மையப்படுத்தி யோசிங்க, ஒரு இணையதளம். ஸோ என்ன நடக்கும் என்று சொன்னால், இங்கே அந்த நிறுவனத்தில் கல்வி பயில்றதுக்கு தேவையான, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான எல்லா கற்றலுக்குரிய விடயங்களும் இந்த எல்எம்எஸ் எனப்படுகின்ற இந்த முறைமையில அல்லது இந்த வலைத்தளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கும். ஒரு மாணவர் என்ற முறையில் உங்களுக்கு என்ன புக்ஸ் தேவைப்படலாம், அல்லது ஏதாவது ப்ரெசன்டேஷன்ஸ் தேவைப்படலாம், கடந்த கால பரீட்சை வினாக்கள் தேவைப்படலாம், அல்ல சில சில அசைன்மெண்ட், எல்லாமே அங்கே பதிவேற்றப்பட்டிருக்கும். நான் சொல்லபடியாக கவனிப்போம். அப்போ நீங்கள் அந்த நிலையத்தின் அந்த கல்வி நிலையத்தின் மாணவன் என்று சொன்னால், உங்களுக்கு அந்த ஆவணங்களை அல்லது அந்த மெட்டீரியல்ஸை, புத்தகங்கள், பாஸ் பேப்பர்ஸ் இதுவரை பார்வையிடுவதற்கு உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும், அதாவது ஒரு பயனர் பெயரும் ஒரு கடவுச்சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கே உரித்தான ஒரு ரகசியமான தரவுகள், அதான் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு. இது உங்களுக்கு தரப்படும், அந்த கல்வி நிலையத்தாலும் உங்களுக்கு தரப்படும்.
நீங்க என்ன செய்யணும், அந்த உங்களுக்கு தரப்பட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அந்த கல்வி நிலையத்தின் அந்த எல்எம்எஸ் அந்த வெப்சைட்டுக்கு போய் அங்கு சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த விடயங்களை நீங்கள் பார்த்து படிச்சுக்கொள்ளலாம். ஸோ இது யாருக்கு தெரியாத, யாருக்கு இந்த விடயங்களை அணுக முடியாதுன்னா வெளியாக்களுக்கு அந்த பாட புத்தகங்களையோ பாஸ் பேப்பரையோ குயிஸையோ பார்க்கலாம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வைத்திருக்கிற நபர்கள் மட்டும்தான் பார்க்கலாம். அப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வைத்திருக்கிற நபர்கள் யார், அந்த குறிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் பதிவு செய்தார்கள். ஸோ அவர்கள் மட்டும் உள்ளுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு சாம்பிள் எல்எம்எஸ் வந்து காட்டுறேன், இந்த வெளித்தோட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லுக்கு போய் அந்த மெட்டீரியல்ஸை பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இந்த எல்எம்எஸ்ஸால் கற்கிறது வந்து மிக என்ன ஒரு ஒரு அண்மைய காலங்களில் கூட இது ஒரு பொருத்தமான முறையேன்னு சொன்னால் நீங்கள் அந்த கல்வி நிலையத்துக்கு போக தேவையில்லை. வீட்டில் இருந்து உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளுக்குள்ளே லொகின் பண்ணி அதாவது உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே சேமிக்கப்பட்டிருக்கிற விடயங்களை அல்லது பதிவேற்றப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். வீடியோன்னா வீடியோஸ் பார்க்கலாம், அல்லது அவை போட்டிருந்த பாஸ் பேப்பர் செய்து பார்க்கலாம், ஏதாவது குயிஸ் போட்டிருந்தப்போ பார்க்கலாம், அல்லது சில அசைன்மெண்ட்டையும் அதுக்கே பதிவேற்றிருப்பேன். இப்போ நீங்கள் பாடசாலையின்னா ஒரு டீச்சர் ஒரு ஒப்படை தரப்போகிறாருன்னா அந்த ஒப்படை என்ன ஹெடிங் என்ன ஹெடிங் என்ன அந்த ஹெடிங் பிறகு அதில் என்னென்ன விடயங்கள் வரணும், எத்தனை சொற்களுக்கு எழுதணும், எல்லாம் எல்எம்எஸ்க்குள்ளே பதிவேற்றப்பட்டிருக்கு. பாட ரீதியாக இருக்கும், எல்லாம் உண்டா மிக்ஸாக கலந்துருக்காது, பாட ரீதியாக. நீங்கள் எல்எம்எஸ்க்கு போகணுன்னா பாடங்கள் ரீதியாக பிரிச்சிருப்பேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது பொருத்தம், ஒரு பாடசாலை கூட ஒரு எல்எம்எஸ்ஸை கட்டாயமாக பராமரிக்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு பாடசாலையால் ஒரு எல்எம் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரப்பட்டிருக்கும். நீங்கள் அதை பாவிச்சு உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பாட ரீதி எந்த பாடம் சம்மந்தமாக பார்க்க போகிறீங்களோ எல்லாம் பார்க்கலாம். டீச்சர் அசைன்மெண்ட் போட்டு அது உங்களுக்கு அதில் காட்சி அளிக்கும். நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை செய்து போட்டு அதாவது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி போட்டு ரொப்படி என்னவைங்களும் டைப் பண்ணி போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த எல்எம்எஸ்க்குள்ளாலே நீங்கள் அனுப்பிவிடணும். ஸோ டீச்சர் அதை திருத்திட்டு மார்க்ஸையும் அந்த எல்எம்எஸ்லேயே போட்டுவிடணும். அப்போ டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வந்து அதை எழுதி என்ன உங்களுக்கு அவ்வளவு நேரத்தை செலவழித்து இன்ஸ்ட்ரக்ஷனை தந்து எல்லாம் செய்ய தேவை. ஸோ இப்படி ஒரு முறை தான் இந்த எல்எம்எஸ். இந்த எல்எம்எஸ்க்குள்ளே நிறைய செய்யலாம், நான் ஒரு ஐடியா மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது தனியாக பாஸ் பேப்பரும் வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் கணக்கு இருக்குது. அதே நேரம் இந்த எல்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை கொடுக்கும், அதே மாதிரி அந்த ஆசிரியர்கள் பாடசாலை நிர்வாகத்துக்கும் நன்மையை கொடுக்கும். நான் பாடசாலைன்னு மட்டும் வச்சு கதை கேள்வி, அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு என்ன ஒரு கல்வி நிலையமாக இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த எல்எம்எஸ் பொருத்தம். ஓகே, ஸோ இந்த எல்எம்எஸ் முறையில் கற்கிறது வந்து மிக பிரபலமான முறை அண்மைய காலங்களில். என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பொதுவாக மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு சென்று கற்கிறதெல்லாம் கடினம், ஆசிரியர்களும் வகுப்பறையில் கற்பிக்கிறது கடினம். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தேவையான இந்த விடயங்களை இந்த எல்எம்எஸ்ல பதிவேற்றி விடுவினோம். மாணவர்கள் வீட்டில் இருந்தே அதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், தேவையானதை டவுன்லோட் பண்ணி தங்களுடைய கணினியில் சேமித்து கொள்ளலாம். ஆசிரியர்களாலோ சமர்ப்பிக்கப்படுற ஒப்படைகளை செய்து அந்தந்த டைமுக்கு மாணவர்கள் அப்லோட் பண்ணலாம். இப்படி எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி அந்த பாடசாலை நிர்வாகத்தால் ஏதாவது அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு வழங்கணுமாக இருந்தால் அந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் இந்த எல்எம்எஸ்க்கு தான் காட்சிப்படுத்தி வேணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள், இந்த வருகிற வாரத்தின் டைம் டேபிள் இது என்றால் அந்த எல்எம்எஸ்க்குள்ளே நீங்கள் லொகின் பண்ணினோட லொகின் என்ன அதுக்குள்ளே நுழைகிறதா, யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளுக்கு போகிறது லொகின் என்று சொல்லுவோம். கேள்விப்பட்டிருவீங்க சில பிள்ளை என்ன சொல் லொகின். ஸோ உள்ளுக்கு நீங்கள் நுழைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன அந்த உங்களுக்கு தேவையான அந்த அறிவுறுத்தல் எல்லாம் உடனே திரையில் காட்சி அளிக்கும். அப்போ டைம் டேபிள் நீங்கள் உடனே பார்க்கலாம், இதுதான் டைம் டேபிள். அப்போ ஒரு மாணவனாக உங்களுக்கு இருக்கிற கடமை என்னென்றா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்எம்எஸ்ஸை பரிசீலிக்கணும். அது உங்களுக்குரிய ஒரு கடமை. ஏன், நீங்கள் அந்த எல்எம்எஸ்ல தான் உங்களோட கற்றல் கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் எல்எம்எஸ்க்கு பார்க்கணும், ஏதாவது புது விடயங்கள் அங்கே அவர்களால் அனுப்பப்பட்டிருக்கா, புது பாட ரீதியான ஏதாவது என்ன சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது அனுப்பியிருக்கணுமா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்றது. இதை நாங்கள் ஆசிரியர்களுக்கு எப்படி இது நன்மை அளிக்குது, மாணவர்களுக்கு எப்படி நன்மை அளிக்குதுன்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்போம். அதுக்கு முதல் ஒரு எல்எம்எஸ் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பார்ப்போம். ஒரு எல்எம்எஸ் எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஒரு உதாரணத்தில் காட்டுவேன். நான் சொல்லிப்பேன், இந்த என்ன இலங்கையில் பொதுவாக பாடசாலைகள் எல்எம்எஸ் அதிகமாக வைத்திருக்கிறது இல்லை. என்று சொன்னால் மாணவர்களுக்கு சில இணையத்தை பயன்படுத்துகிற வசதி இருக்காது, ஒவ்வொருவரும் என்ன எல்எம்எஸ்ல இருக்கிற விடயங்களை சரியாக பார்ப்பினோம்னு சொல்லிடுறாங்க.
ஸோ ஆனால் பல்கலைக்கழகங்கள் இப்படியான முறையை பின்பற்றுது. ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் எல்லா பல்கலைக்கழகமும் எல்எம்எஸ்ஸை பயன்படுத்தும் இலங்கையில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் எல்எம்எஸ்ஸை ஓப்பன் பண்ணிப்பாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். இதில் போய் நான் சும்மா சர்ச் பண்ணுறேன், எல்எம்எஸ் ஏதாவது ஒன்று, இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டி வந்து போகிறேன், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா அப்படி இருந்தாலும் ஓகே, ஜஃப்னா யூனிவர்சிட்டி வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முன்னுக்கு இருக்குது, இதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயும் எடுக்கலாம், நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். எல்எம்எஸ் இதான் அது இந்த தோற்றம். அப்போ அவங்க இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்டதுக்கெல்லாம் போடுவினோம், என்னென்ன இதுன்னு சொல்லி அறிவுறுத்தல்கள் இதெல்லாம் போடுவினோம். இங்கே அவைய ஒரு பல்கலைக்கழகம் எடுத்து அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த பிரிவுகள் இருக்கும், அந்த பீடங்கள்னு சொல்லுவோம், ஃபேக்கல்டிஸ், ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் இப்படி கணக்கு இருக்கும். ஸோ இந்த துறையில் உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்களோ அந்த துறைகளால் உங்களுக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்ட் தருவினோம். உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணினேன், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இருக்கு, இதுக்குள்ளே போக போகிறோம்னா கிளிக் பண்ணுவோம். ஸோ அங்கே போனீங்கன்னா பிள்ளைகள் அங்கே உங்களுக்கு உரிய பாடத்திட்டங்கள் இதில் இங்கே பாருங்கள். இதில் இந்த பாடத்திட்டங்கள் உங்களுக்கு இருக்குது, செமிஸ்டர் ஒன் அந்த அங்கே இங்கே நீங்கள் தவணைகள் என்று சொல்கிறது பொதுவாக பல்கலைக்கழகங்கள் செமிஸ்டர் வந்து அரே ஆண்டு ஒரு ஒரு ஆறு மாதங்கள் கொண்டது, செமிஸ்டர் ஒன் டூ இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம், செமிஸ்டர் ஒன்னை கிளிக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் யோசிக்கலாம், நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காம தானே போகிறேன். நான் இதுவரையில் எனக்கு யூசர் நேமே, நான் அந்த பல்கலைக்கழகத்தில் தற்போது ஒரு மாணவனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அப்போ அப்படி இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கேன்னு பார்ப்போம் என்ன செய்யலாமென்று. ஸோ இதில் செமிஸ்டர் ஒன் ரெண்டு 2014-15 ரெண்டு ஒன்று இருந்துச்சு, ஓகே அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அந்த லெக்சரர்ஸ் என்னென்ன விடயங்களை காட்சிப்படுத்தி இருப்பினமென்ற விடயங்கள் இதில் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸை தந்து அந்த கோர்ஸுக்கு அந்தந்த டீச்சர்ஸ் என்னென்ன விடயங்களை காட்சிப்படுத்தி இருக்கணும்னு தந்துருக்கு. உதாரணத்துக்கு ஏதாவது என்ஜினியரிங் மெட்ரோலஜி ஒன்று இருக்குது, ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்காலே என்னால் போகலாம். சும்மா இதுவரையில நான் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டை பார்க்குறேன், நான் ஒரு வழியா. ஆனால் அதை பார்க்கணுமாக இருந்தால் உங்களுக்கு பாருங்க உடனே யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்குது. அப்போ இது அந்த பல்கலைக்கழகத்தாலே எனக்கு தரப்பட்டிருக்கணும். இப்போ நான் ஒரு மாணவன் இருந்தால் என்னட்ட நிச்சயமாக அது இருக்கும், இதை பயன்படுத்தி நான் லாகின் பண்ணலாம், விளங்கு தானே. ஸோ இது இது கூட தான் போகணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஏன் விடலாம் கிளிக் பண்ணால் முதலே போயிருக்கலாம்டா, முதலே போயிருக்கலாம். இங்கே பாருங்க மேலே ஒரு ஆப்ஷன் வரும், You are not logged in அப்படி இருக்கு, நீங்கள் நுழையல, லொக் இன் ஆகலைன்னு வருது. ஸோ லொக்இன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி முதலே நீங்கள் லொக்இன் பண்ணணும். முதலே லொக்இன் பண்ணிட்டு நீங்கள் போகிறது ஈஸியாக இருக்கு. ஸோ இதுதான் அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருந்தேன் ஒரு ஐடியா. இப்போ சப்ஜெக்ட் இப்படியாக ஒவ்வொரு கோர்ஸ் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் உள்ளுக்கு போய் நிறைய விடயங்களை பார்க்கலாம். உண்மையாக ஒரு எல்எம்எஸ் ஒழுங்காக பராமரிக்கப்படுற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய விடயங்கள் உள்ளுக்கு இருக்கு. இப்படித்தான் ஒரு எல்எம்எஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு இன்னொரு எல்எம்எஸ் மூணு மணி காட்டு. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியான்னு ஒன்று இருக்குது, எல்எம்எஸ் கலனியா யூனிவர்சிட்டி, காலனி யூனிவர்சிட்டி. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதில் பாருங்க, இது அந்த யூனிவர்சிட்டின் வெல்கம் டு த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் த சிடிசிஇ யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியா, ரைட். ஸோ அவர்கள் இதில் பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பினோம், கோர்ஸ் எல்லாம் போட்டிருப்பினோம். ஸோ இதை போய் நீங்கள் செக் பண்ணலாம். நான் ஒன்றும் செய்யலை, இதில் வீடியோஸ் இருக்கேன். வீடியோஸ் எவ்வளோ வெளியில் இந்த எல்எம்எஸ்க்கு எப்படி போகிறது, எப்படி அப்லோட் பண்ணுற இதுவள் பொதுவாக போட்டிருப்பினோம். இது பாருங்கள் எப்படி லாகின் பண்ணுறது எல்லாம் இதை காட்டியிருக்கணும் வெளியிலேயே. மேலே பாருங்க யூ ஆர் நாட் லாகின் என்று தான் இருக்கு அங்கே. ஸோ அங்கேயே நீங்கள் என்ன செய்வோம், லாகின்னை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே லாகின் உங்களுக்கு யூசனை பாஸ்வேர்ட் தந்துருப்பினோம் அந்த யூனிவர்சிட்டியின் மாணவன் இருந்தால் அதை பா வச்சு நீங்கள் உள்ளுக்கு போகும் இல்லைங்கதான். இதே மாதிரி இலங்கையில் சில பாடசாலைகளும் இந்த எல்எம்எஸ்ஸை போயிடுது. இப்போ ராயல் காலேஜ் கலம்பு ஒரு எல்எம்எஸ்ஸை போயிடுது. ஸோ நீங்கள் அந்த ராயல் காலேஜ் கலம்பு ராயல் காலேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் பாருங்க அவர் இந்த வெப்சைட்டில் சைட்டில் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணும், கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ராயல் காலேஜால் வழங்கப்பட்டிருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாணவனுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் யூசர் நேம் எங்கே கொடுப்பீங்க, பாஸ்வேர்டு எங்கே கொடுத்துட்டு சைன் இன் பண்ணினீங்கன்னா உள்ளுக்கு போகலாம்.
அந்த ஸ்கூல் டீச்சர்ஸால் அப்லோட் பண்ணப்பட்டிருக்க விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கற்றல் உபகரணம். இதன் மூலமாக நீங்கள் எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணலாம். இவன் பாருங்களேன், நீங்கள் அது கிளாஸ் ரூமுக்கு போய் நோட்ஸ் கொடுத்து இப்படி ஒன்றுமே தேவையில்லை. இதிலே டீச்சர் அப்லோட் பண்ணிவிட வேண்டியதான் வேலை. ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து படித்து அதில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸால் செய்ய முடியும். ஓகே தானே? ரைட். இப்போ நேரடியாக நாங்கள் இந்த டீச்சர்ஸுக்கு என்ன நன்மை, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நன்மை, இந்த விடயங்களை பார்ப்போம். இதில் நான் வழங்கியிருக்கிற விளக்கத்தை பாருங்க. இது குறித்த கற்கை நெறிகளை அதிகளவான மாணவர்களுக்கு போதிப்பதற்கு பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே? நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு விடயத்தை படிப்பிக்கிறது. இக்கற்றல் முகாமைத்துவ முறைமையினுள் பிரவேசிப்பதற்கு மாணவர்களுக்கு பயனர் பெயர், கடவுச்சொல் என்பது அவசியமாகும். எனவே இதனை பெறுவதற்கு அவர்கள் தங்களை பதிவு செய்தல் வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டேன். ரைட். ஸோ இப்போ ஒரு கற்றல் முகாமைத்துவ முறைமையால் வழங்கப்படும் சேவைகள் மாணவர்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முதலாவது சொன்னாங்க, எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் இருந்தும் கற்க முடியும். உங்களை எல்லாமே அந்த எல்எம்எஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு எப்போ வசதி என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் கற்கலாம். வீட்டில் செய்து முடிக்கப்பட்ட ஒப்படைகளினை பதிவேற்றம் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு ஒப்படைகள் எல்எம்எஸ் ஊடாக வழங்கப்படும். பொதுவாக நீங்கள் என்ன எழுதி போட்டு அப்லோட் பண்ணுறது பொதுவாக இல்லை, நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற பிடிஎஃப் ஃபைல் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்லோட் பண்ணலாம். வினாக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து அவற்றுக்குரிய விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் கேள்விகள் எழுப்பலாம். ஆசிரியர்களிடமிருந்து தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த எல்எம்எஸ்க்குள்ளேயே அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசியிலையோ அல்லது எஸ்எம்எஸ்ஸோ அப்படியே இல்லை, அந்த எல்எம்எஸ்க்குள்ளேயே உங்களோட டவுட்டை நீங்கள் பதிவு செய்து அதுக்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒளியுறு காட்சிகளின் மூலம் முனைப்பாடு விதான செயற்பாடுகளுடன் தொடர்படுதல். ரைட். வீடியோ மூலமாக நீங்கள் வேறு வேறு செயற்பாடு உங்களை பாட ரீதியாக அல்லாத செயற்பாடுகளையும் நீங்கள் செய்யலாம். பெற்றோர் தமது பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தினை வீட்டில் இருந்தவரை கண்காணிக்க முடியும். ஏன்னா பெற்றோரும் இந்த எல்எம்எஸ்ல ஜாயின் பண்ணலாம். பாடசாலையில் என்ன அந்த எல்எம்எஸ்க்குள்ள உங்களோட மார்க்ஸ்கள் அல்லது உங்களுக்கு இருக்கு நீங்கள் அங்கே நடத்தப்படுற ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அல்லது பாடசாலையில் ஏதாவது வேறு பரீட்சைகள் நடத்தியிருந்தால் எல்லா விடயங்களும் அதில் பதிவேற்றிவிடும். அல்லது உங்களோட மாணவர் தேர்ச்சி அறிக்கை எல்லாமே உங்களோட பாடசாலையில் நீ உங்களுக்கு தேவையான எல்லாம் அதுக்குள்ள வரும். ஸோ வீட்டில் இருந்தபடியே உங்களோட ப்ரோக்ரஸ், உங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்றதை பெற்றோர் கண்காணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இதெல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அதே மாதிரி உங்களோட முகாமைத்துவம், முகாமைத்துவம் என்று சொன்னால் என்ன, உங்களோட பாடசாலை என்று எடுத்துக்கொண்டா பாடசாலை நிர்வாகம். ஸோ நிர்வாகத்துக்கு என்ன செய்யலாம்ன்னா பாருங்க, தரமான கற்றல் மூலப்பொருட்களினே சேர்க்கலாம். என்ன கற்றல் மூலப்பொருட்கள்னா, உங்களுக்கு கற்கிறதுக்கு தேவையான விடயங்கள், இப்போ வீடியோ அல்லது குயிசஸ் அல்லது புக்ஸ், இது எல்லாத்தையும் உருவாக்கி அதுக்குள்ள அந்த எல்எம்எஸ்க்கு சேர்த்து விடணும். இப்படி சேர்க்கறதால என்ன நன்மை யோசி பாருங்க, ஒரு முறை சேர்க்கறதுக்கு அவர்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கணும், முயற்சி செய்யணும். ஆனால் ஒரு முறை சேர்த்து விட்டா அது எத்தனையோ காலத்துக்கு அதில் இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி புதுசு புதுசாக சேர்க்க வேண்டிய தேவையில்லை பாருங்க. இப்போ நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்துருக்குறீங்கன்னா, இப்போ இந்த முறை உங்களோட பாடசாலை ஒரு எல்எம்எஸ் உருவாக்குதுண்டா, சென்னுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மெட்டீரியலை உருவாக்கி விடணும். அது கடினமாக கூட இருந்திருக்கும். ஆனால் இதே அடுத்த வருடமோ அடுத்த வருடமோ வர சென்னுக்கு அவர்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை பாருங்க. சில மாற்றங்களை ஒன்று வேண்டாம் செய்யலாம் ஒழிய, மற்றபடி அவர்களுக்கு மிக இலகுவானது. ரைட். ரெண்டாவது, செயற்பாடுகளை மேற்பார்வை செய்தலும் பரீட்சை பெறுவர்களை வெளியிடல். உங்களோட எக்ஸாம் எல்லாத்தையும் நடத்தி அதனுடைய ரிசல்ட்ஸை அதில் வெளியிடுவோம். இச்சைப்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் தொடர்பான விவரங்களை பராமரித்தல். அதில் உங்களோட என்ன ஸ்டூடெண்ட்ஸின் டீட்டெயில்ஸ், டீச்சர்ஸின் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் அவைக்கு உதவி. முகாமைத்துவம் திடீரென்று அவைக்கு தேவையண்டா உடனடியாக எல்எம்எஸ்லேருந்து எடுக்கலாம். இல்லைங்க, நான் சொல்லுறது இப்போ டீச்சர் பாடசாலை நிர்வாகத்துக்கு உங்களோட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸின் டீட்டெயில் தேவை. ஏண்டா அவருக்கு கடினப்பட தேவையில்லை, இந்த எல்எம்எஸ்க்கு போய் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை எடுத்துக்கொள்ளலாம். மின்னஞ்சல்கள் மூலம் பெற்றோர், பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் போன்றவர்கள் தகவல்களை அனுப்புது. ஏதாவது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண வேண்டி இருந்தால் இந்த எல்எம்எஸ் மூலமாக இலகுவாக பெற்றோருக்கு அல்லது மாணவர்களுக்கு, இப்போ நான் சொல்லுங்க உங்களுக்கு அறிவுறுத்தல் அதில் பார்த்தீங்க எல்எம்எஸ்ல முன்னுக்கு இருந்து இலகுவில் செய்யலாம். இது முகாமைத்துவத்துக்கு. முகாமைத்துவம் அண்டேக நீங்கள் ஆசிரியர்களையும் எடுக்கலாம். நான் அதில் ஆசிரியரை தனியாக போட இல்லை, நீங்கள் ஆசிரியர்கள் முகாமைத்துவத்துக்குள்ளே வரியினம்ன்ற மாதிரி எடுங்க. சில வழியில் சில பேர் முகாமைத்துவத்தை தனியை பிரித்து ஆசிரியர்களை தனியாக பிரிப்பினோம், அப்படி வேண்டாம். முகாமைத்துவம் என்றதுக்கு ஆசிரியர்களும் வரியினம், பாடசாலை நிர்வாகம் பிளஸ் ஆசிரியர்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சரியான ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சில வசதிகள் நீங்கள் இதில் போடலாம். என்ன
ஒப்படைகளை பதிவேற்றுதல், இதெல்லாம் முகாமித்துவ மண்டலத்துக்கு வரலாம். ஒப்படைகள் அது ஆசிரியர் என்றதை எடுத்துக்கொள்ளும். ஓகேயா? ரைட். ஸோ இவெல்லாம் எல்எம்எஸ் பற்றி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இது நோட்ஸை பாடமாக்குறது இல்லை பிள்ளைகள், இதில் இருக்கிறது அப்படியே பாடமாக்காதீங்க. நான் சொன்ன அந்த உதாரணம், நான் காட்டின வெப்சைட் உள்ள பாருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணது ஒரு எல்எம்எஸ்ன்றது ஒரு வெப்சைட் மாதிரி இருந்தாலும் உண்மையாக அது ஒரு மென்பொருள் தான். எங்களுக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் மூலமாக அணுகப்படுது ஒழிய உண்மையாக அதிலே ஒரு மென்பொருள் தான் வேலை செய்தது. ஸோ அந்த மென்பொருள் என்னத்துக்காக இருக்கு? ஒரு என்ன, ஒரு மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை முகாமை செய்யறது. அப்போ கற்றல் செயற்பாடுகளை முகாமை செய்யறேன்னா என்ன, இந்த இது இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்றது, ரிசல்ட்ஸ் வெளியிடுறது, மாணவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலை காட்சிப்படுத்துறது, இப்படி பல விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கு. சரி, அதே மாதிரி இந்த நான் நினைக்கிற நிதியில நான் சேர்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொதுவாக இப்ப சில பாடசாலைகள்ல ஒவ்வொரு பாடம் முடியவும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அந்த பாடம் முடிஞ்சதை அறிவிக்கக்கூடிய சில அறிவுறுத்தல்கள் ஸ்பீக்கர்ஸில் ஒலிபரப்பப்படும். இத்தனையாம் பாடம் ஆரம்பிக்குது, அல்ல இத்தனையாம் பாடம் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த எல்எம்எஸ்லேயும் இருக்கும். இந்த எல்எம்எஸ்லேயே அந்த வசதியை செயற்படுத்தி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்து அந்த இந்த பாடம் முடிய முடிய மாணவர்களுக்கு அந்த விடயங்களை அறிவிச்சு கொண்டு இருக்கும். ஸோ அந்த வசதி கூட இதில் இருக்கும். நீங்கள் ஒன்று அப்புறம் சேர்த்துக்கொள்ளுங்க, இப்படிக்கான விடயங்கள் இருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ எல்எம்எஸ் பார்த்துட்டோம். அடுத்த விடயம் பார்ப்போம், இந்த வலையினை அடிப்படையாக கொண்ட பயிற்சி, வெப் பேஸ் ட்ரைனிங் என்று சொல்றது, WBT, வெப் பேஸ் ட்ரைனிங், வலையினை அடிப்படையாக கொண்ட பயிற்சி. இது என்னன்னு சொன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விடயத்துல பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான பயிற்சியாளரை நீங்க இணையத்துல தேடி எடுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்துல பயிற்சி தேவைப்படுது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர்னு சொல்லுவோம், ஒரு ட்ரெயினர், ஒரு பயிற்சியாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து இணையம் மூலமாக அல்லது வலை மூலமாக நீங்கள் அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கும் அவருக்கும் என்ன ஒரு சௌகரியமான ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த பயிற்சி எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பெருசாக யோசிக்காது, உங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி வேணும், அது ஒரு பாட ரீதியான பயிற்சியாக இருக்கலாம் அல்லது பாட ரீதி இல்லாத பயிற்சியாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இசைக்கருவியை பழக போறீங்க, அந்த இசைக்கருவி பழகிற தொடர்பாக நீங்கள் ஒரு பயிற்சியாளர், மிக தேர்ந்த ஒரு பயிற்சியாளரை எங்கேயாவது இணையத்தில் தேடி பிடிக்கலாம். ஏன் இப்போ தான் வசதிகள் இருக்கு, இந்த சமூக வலைத்தளங்கள் அது அப்படி இது இல்லை, நீங்கள் தேடி உங்களுக்கு மிக சிறந்த ட்ரெயினரை உலகத்தின் எந்த மூலையிலே நீங்கள் ஒழுங்கு செய்யலாம். அவருக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அவருக்குரிய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே அவர் பயிற்சியை வழங்குவார். அவர் தன்னுடைய இடத்துல இருப்பார், நீங்கள் உங்களிடத்துல எடுத்து வைப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் செய்கிறது ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி யோசிங்களேன், இப்போ நாங்கள் ஆன்லைனில் கற்கிறோம், இது ஒரு ட்ரைனிங் மாதிரி யோசிங்க. அவர் தன்னுடைய இடத்துல இருந்து அதுக்காக கற்றல் தொடர்பான விடயம், பாட ரீதியான விடயத்தை மட்டும்தான் செய்யணும் பண்ணில்லை, என்ன சம்மந்தமாக செய்யலாம், ஒரு விளையாட்டா அல்ல உடற்பயிற்சியா அல்லது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுறதா, எந்த பயிற்சியும் செய்யலாம். இது WBT. அப்போ காரணம் இது இவ்வளவு சிறந்த விடயம் இல்லாட்டி நீங்கள் அப்படி ஒரு மிக சிறந்த ட்ரெயினரை கண்டுபிடிக்கிறதா இருந்தால், கண்டுபிடிச்சாலும் பயிற்சி எடுக்கிறதானா அந்த இடத்துக்கு தான் போகணும். ஏன்னா அவர்கிட்ட மிக சிறந்த நுட்பங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு சிறந்ததுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் மிக கடினம். ஆனால் ICT அது சாத்தியமாக இருக்கு பாருங்க, இணையம் கம்ப்யூட்டர்ஸ் இதை பாவிச்சு நீங்கள் வேறே ஒரு இடத்துல இருந்து இருக்கிற பயிற்சியாளர்கிட்ட இருந்து நீங்கள் பயிற்சியை பெறலாம். இதுதான் வெப் பேஸ் ட்ரெயினிங். இதே மாதிரி இதுக்கு முந்தைய காலங்களில் நாங்கள் யூஸ் பண்ணினது CBT என்று சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பேஸ் ட்ரெயினிங். ஸோ இதில் நாங்கள் வலைகள் இணையங்கள் ஊடாக அந்த பயிற்சி பொதுவாக வழங்கப்படுவதில்லை. பொதுவாக இது கணினிகளை அடிப்படையாக கொண்டு அல்லது கணினிகளை பயன்படுத்தித்தான் ஒரு ட்ரெயினர் ஒரு பயிற்சியாளர்கிட்ட இருந்து பயிற்சிகள் வழங்கப்படும். இது வேறொரு இடத்துல இருந்து பயிற்சி வழங்குவதன்று இல்லை, ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து கொண்டே கணினியை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை அவர்கள் வழங்குவார். இது ஒரு கொஞ்சம் பழைய முறை, இது அவ்வளோ தேவையண்டு இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஓகே, எல்எம்எஸ் சரி. அப்போ CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங் பார்த்துருக்கிறோம், வெப் பேஸ்ட் ட்ரைனிங் பார்த்துருக்கிறோம், கற்றல் முகாமைத்துவ முறைமை அல்லது கற்றல் முகாமைத்துவ தொகுதி பார்த்துருக்கிறோம், நிகழ்நிலை முறையில் தொலைக்கல்வி பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்நிலை முறையில் தொலைக்கல்வி படித்தோம்னா எப்படி, அதில் இந்த இயல்புகள் சில விட ஞாபகம் வச்சுருந்தா நல்லது. என்னென்ன இயல்பு இருக்குமெண்டா, தினசரி நேர சூசி இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறது தொலைக்கல்வியா, கல்வி நிலையம் வேறொங்கிய இடத்தை இருக்கு, நீங்கள் இங்கே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் என்று இருக்க தேவையில்லையே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே போக மாட்டீங்க அந்த கிளாஸுக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்கிறேன், டிஜிட்டல் லைப்ரரின்னா வேண்ட வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த புக்ஸ் இ புக்கெல்லாம் கேள்வி வருவீங்கன்னு எல்லாம் அங்கே கிட்டத்தட்ட இப்போ எல்எம்எஸ் மாதிரி அந்த அந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை செய்கிற நிறுவனம் சிலவில் உங்களுக்கு ஒரு எல்எம்எஸ் வசதியை தரும். ஸோ அதில் போய் நீங்கள் இந்த டிஜிட்டல் லைப்ரரியை பார்க்கலாம், அந்த புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும்.
சாதாரண உங்களோட லைப்ரரி என்றது பௌதீக ரீதியான கட்டிடத்துக்கு இருக்கும். அங்கே புக்ஸ் எல்லாம் ஆன்லைன் வெப்சைட் உள்ள இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நிகழ்நேர ஒப்படைகள் மற்றும் வினாடி வினா, அதாவது குயிஸ் அசைன்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். ஆசிரியரோட தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஆசிரியர்கள்ட்ட இருந்து ஆலோசனைகளை ஆன்லைனில் பெறலாம். இதெல்லாம் தொலைக்கல்வியில் இருக்கக்கூடிய இயல்புகள். இதெல்லாம் இலகுவானது, இப்போ நான் நிறைய நேரம் எடுக்கவில்லை. ஓகே, இறுதியாக இது மிக இலகுவானது, இந்த டீச்சிங் எய்ட்ஸாக பாவிக்கிறது, கற்றலுக்கு உதவியாக. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நாங்களே ஏதாவது ஒன்றை கற்பிக்கோமென்னு சொன்னால், எங்களை கற்பித்தலை உங்கள்ட்ட இலகுவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் சில உபகரணங்கள் அல்லது சில தொழில்நுட்பங்களை கையாளுவோம். இதுதான் டீச்சிங் எய்டுன்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு ஸ்கூலில் பார்த்துருவீங்க, மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை பாவிச்சு கற்பிக்கணும். ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டரை பார்த்து பாவிச்சு கற்பிக்கிறது ஒரு டீச்சிங் எய்ட், அது கற்றலுக்குரிய ஒரு என்ன துணை சாதனம், எங்களுக்கு அது உதவுது. அல்லது நீங்கள் அந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, நீங்கள் பேச்சுக்கு ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லுவீங்க, இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, அது ஒரு என்ன ஒரு டீச்சிங் எய்ட். இல்லைங்க, அதில் சில இடங்களில் கம்ப்யூட்டரை மட்டும் மானிட்டரை மட்டும் பாவிப்பினும், டிவியை பாவிச்சு படிப்பினும், இதெல்லாம் கற்றலுக்குரிய துணை சாதனங்கள். இதெல்லாம் ஐசிடின்ற விளைவாக தானே வந்த விளையா. இதை நாங்கள் சொல்லலாம், இது மிக எளிமையான உதாரணம், ஆனால் இது கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, இதில் நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, பல்லூடக தெரிகருவி, அதாவது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அதே மாதிரி முன்வைப்புகள், மின் முன்வைப்புகள், அந்த ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் சொல்லியிருந்தேன். இவன் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுறது கூட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். நான் பவர் பாயிண்ட் ஒரு மென்பொருளில் ஒரு ப்ரெசன்டேஷனை உருவாக்கி உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ இது என்னுடைய கற்றலை இலகுபடுத்துது பாருங்க. என்னண்டா இப்படி ஒன்று இல்லாட்டி நான் முழுவதையும் ஒன்றில் போர்டில் எழுதணும், அல்லது நான் வாயால் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும், ரெண்டுமே உங்களுக்கு சில வழியில் கடினமாயிருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்க எல்லாத்தையும் கிரகிக்கிறது கடினமாயிருக்கும், போர்டில் எழுதியிருக்க சில வழியில் அது என்ன தெளிவில்லா தன்மை இருக்கும், நேரம் எடுக்கும். ஸோ ஆனால் இது எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட். இறுதியாக மின் கற்றல், எல்லாம் கற்றல் கல்வியெல்லாம் நிற்கிறோமா, கல்வி மின் கற்றல்ன்றது சுருக்கமாக சொல்லலாம், இது ஒரு பொது பெயர். உங்களோட கற்றல் செயற்பாடுகளை நீங்கள் ஒரு இலத்திரனியல் முறையில் நீங்கள் மேற்கொண்டா இது மின் கற்றல். என்ன இலத்திரனியல் முறைன்றா, நீங்கள் கற்கைக்கு அந்த கற்றல் நடவடிக்கையில் ஏதாவது இலத்திரனியல் உபகரணங்கள், இலத்திரனியல் சாதனங்கள், இணையம் இவ்வாறான விடயங்கள் பங்கு பெற்றி இருந்தால் இது ஈலனி. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் செய்கிறது ஈலனி. இலர்னிங்ன்றது ஒரு பெரிய வட்டமா, ஒரு சிறிய விடயமா எடுக்காதீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ இணையம் மூலமா கற்றுக்கொண்டிருக்கோம். நான் இணையத்தை பாவிச்சு கணனியை பாவிச்சு கற்பிக்கிறேன், நீங்கள் கற்கிறீங்க. ஸோ இது இலர்னிங். இலர்னிங்ன்றது ஒரு பெரிய வட்டம். நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் சில உள்ள என்ன ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கான்னு சொல்லி சிடிஸ் இருக்கு, சிடி சிடியை வேண்டி உங்களை கம்ப்யூட்டரில் போட்டு அதில் அவை சொன்ன விளக்கத்தை வச்சு கொண்டு படிக்கிறீங்க. ஸோ இலர்னிங். ஸோ இலேர்னிங்ன்றது உங்களுடைய, நாங்கள் இ பேங்கிங் அப்படின்லாம் சொன்னால் தானே, இ பேங்கிங், இமெயில், இப்படி கனவு இந்த இ என்றதில் தொடங்கும்னு சொன்னால் அதே மாதிரி ஒன்று தான் இது. ஸோ இலத்திரனியல் முறையில் கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்ளலன்னு சொல்கிறது கணனி இணையம் ஐசிடி சாதனங்களை பாவிச்சு கற்கிறது. புத்தகத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய அச்சு பதிக்கப்பட்ட புத்தகத்தை எடுத்து கற்கிறத நாங்கள் மின் கற்றல்னு சொல்ல மாட்டோம். சரிதானே, ரைட். ஸோ இவ்வளோ தான் பிள்ளைகள் கற்றல் தொடர்பான விடயம். ஓகே, ரைட். அடுத்தது பார்ப்போம் பொழுதுபோக்கு. இதுவும் நான் மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகலாம், உங்களை எல்லாருக்குமே தெரியும் பொழுதுபோக்கு. உங்களுக்கு தெரியும் பொழுதுபோக்கு துறையில் ஐசிடி வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது. பொழுதுபோக்கும் ஒரு துறை தான். எங்களுக்கு எப்படி கல்வி, விவசாயம், வியாபாரம், மருத்துவம் முக்கியமோ அதே மாதிரி பொழுதுபோக்குன்றதும் ஒரு மனிதனுடைய நாளாந்த செயற்பாட்டோட சம்மந்தப்பட்டது. ஸோ பொழுதுபோக்கு துறையிலையும் ஐசிடியை நாங்கள் பல முறையில் பாவிக்கிறோம். நான் நேரடியாக சொல்கிறேன், இதை விளங்கப்படுத்தல. ஒன்று பாருங்கள், நாங்கள் சாங்ஸ், பாட்டுகள் கேட்கறது, லிசனிங் டு சாங்ஸ், அது இணையத்தில் கேட்கலாம் அல்லது வேறு ஏதாவது கணினியில் இருக்கிறது கேட்கலாம். ஸோ பாட்டுகள் கேட்கறதுன்றது ஐசிடியின் ஒரு பிரயோகம். பார்வையிட தவறிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இணையம் மூலம் பார்க்கறது. ஏற்றுக்கொள்வீங்கன்னே, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக வருந்த தேவையில்லை. ஏன், கட்டாயமாக அந்த டிவி ப்ரோக்ராம் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும். உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் போன்ற இணையதளங்கள் பொதுவாக வீடியோஸை தன்னகத்தை கொண்டிருக்கும். ஸோ ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் அல்லது ஒரு டிவியில் நடக்கிற ஒரு மேட்ச் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பண்ண தேவையில்லை, கட்டாயமாக அது இந்த யூடியூப் மாதிரியான இணையதளங்களில் பதிவேற்றப்படும். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு சில மணித்தியாலங்களுக்குள்ள அது பதிவேற்றப்பட்டுரும், நீங்கள் பிறகு உங்களுக்கு வசதியான நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அது ஒரு நன்மை. சமூக வலையமைப்பின் மூலம்
நண்பர்கள் உறவினர்களுக்கிடையே தகவல்களை பரிமாறுதல். இந்த சோசியல் மீடியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கட்டாயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இப்படி பல இணையதளங்கள் சமூகத்தில் உள்ள மனிதர்களுக்கிடையில தொடர்பை பேணுறதுக்காக இருக்கு. இதாவது சமூக வலைத்தளங்கள்னு சொல்லுவோம். இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் இப்போ பாருங்கள், எங்களுக்கிடையில நபர்களுக்கிடையே தொடர்புகளை உருவாக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ பாடசாலையில கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இதே இன்னொரு 10-15 இடங்களுக்கு பிறகு நீங்க என்ன உலகத்தின் வெவ்வேறு இடங்கள்ல இருப்பீங்க. ஸோ ஆரம்பத்தில் பாடசாலையில கற்ற மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்த யோசிப்பீங்க. இப்படியான சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு உதவும், ரைட்? ஸோ அது ஒரு, அதில் ஒரு ஐசிடின பிரயோகம் இருக்குதானே, ஏன் இதெல்லாம் இணையதளங்கள் தானே. ஸோ இது அடுத்த பாருங்க, உயர் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், இந்த ஹை டெஃபினிஷன் வீடியோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெச்டி வீடியோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஹை டெஃபினிஷன்ன்றது அந்த வீடியோஸின் சவுண்ட் குவாலிட்டி, அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டி எல்லாமே உயர்வாக இருக்கும். இப்போ வார படங்கள் அல்லது இப்போ நீங்கள் பார்க்குற ஈவன் நீங்கள் உங்களோட ஃபோனில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஹை டெஃபினிஷனாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஐசிடி தேவை. அதே மாதிரி மின் நூல்கள், அதை நாங்கள் சொன்னேன், இபுக்ஸ், எலக்ட்ரானிக் புக்குன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் பாடசாலையில் உங்களுக்கு பாடப்புத்தகங்கள் தந்திருப்பினோம், அதே மாதிரி அந்த பாடப்புத்தகங்கள் எல்லாம் இபுக் வடிவில் அந்த வெப்சைட்ல இருக்கும், அல்லது வேறு ஏதாவது சிறுகதைகள் இருக்கும். ஸோ அந்த இபுக்ஸை உங்களுக்கு, அல்லது நியூஸ் பேப்பர் பாருங்க, ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் இப்போ இபுக் வடிவத்தில் அவை இந்த வெப்சைட்ல இருக்கும். அது இபுக்னு சொல்லாமல் இ பேப்பர்னு சொல்லுவீங்கன்னா அது இபுக் தான், அது பேப்பர், தங்களுடைய நியூஸ் பேப்பரனுடைய இ பேப்பர்னு பேர் வச்சிருக்கீங்கன்னா இபுக். ஸோ நீங்கள் ஒரு உங்களுக்கு வசதியான நேரத்தில் ஒரு என்ன ஒரு டெய்லி நியூஸ் படிக்க போறீங்க, அல்லது ஒரு வீரகேசரி படிக்க போறீங்க, அவருடைய வெப்சைட்டுக்கு போய் அன்றைய நாளின் அந்த பேப்பரை அங்கே படிச்சுக்கொள்ளலாம். இது ஒரு ஓய்வு நேர செயற்பாடு தானே, பொழுதுபோக்கு தானே. மனதுக்கு பிடித்த இடங்களை கேமரா மூலம் படம் எடுத்து அவற்றை கணினியில் சேமித்தல் இல்லைங்கதான், இதெல்லாம் இலகுவானது. இப்போ நீங்களே டூர் போறீங்கள், அங்கே இருக்கக்கூடிய மிக என்ன சிறப்பான இடங்களை நீங்கள் கேமராவால் கேப்சர் பண்ணுறீங்க, அது ஃபோனாக இருக்கலாம் அல்லது அதுக்குரிய டிஜிட்டல் கேமராவாக இருக்கலாம், கேப்சர் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறீங்க, அல்லது சோஷியல் மீடியாவில் அதை அப்லோட் பண்ணுறீங்க, எல்லாமே பொழுதுபோக்கு சம்மந்தமானது. அதே மாதிரி கணினி விளையாட்டுகள் விளையாடுதல், கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாருமே தெரியும் என்ன, கணினியில் நாங்கள் முந்தி நாங்கள் ஒரு 10-20 இடங்களுக்கு முதல் எல்லாருமே வெளியில் போய்த்தான் வேறு வேறு விளையாட்டுகளை விளையாடுவோம், அல்ல வீட்டுக்குள்ளே இல்லை உள்ளே இருந்தும் கணினி சாராத விளையாட்டுகளை விளையாடுவோம். ஆனால் இப்போ நிலைமைகள் மாறிட்டது, என் எல்லாமே ஐசிடி சாதனங்கள், அதுக்கேற்ற விளையாட்டுகள், கணினி விளையாட்டுகள் நிறைய இருக்கு, அதை பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்திலையும் ஐசிடி பங்களிக்குது. சரி, அப்போ இது மாதிரி எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கலாம், நான் சில அம்சங்களை இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இதை பற்றி ஒன்றுமே விளங்கப்படுத்த தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமானது. இந்த ஹை டெஃபினிஷன் வீடியோ அப்படி சிலது தான் உங்களுக்கு புதிதாக இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு சுருக்கமான விளக்கமும் சொல்லியிருக்கிறேன், ஹெச்டி வீடியோண்டா என்னன்னு சொல்லு, ரைட்? உயர் தொழில்நுட்பம், உயர் தரத்தில் இருக்கக்கூடிய வீடியோஸ், ஓகே, ரைட்? ஸோ இவ்வளவு தான் பிள்ளைகள், ஐசிடி சமூகத்துக்கு வகிக்கிற பங்கு. சரியான ஐசிடி எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய பல துறைகள், விவசாயம் பார்த்துருக்கோம், மருத்துவம் பார்த்துருக்கோம், வியாபாரம் பார்த்துருக்கோம், கைத்தொழில் பார்த்துருக்கோம், மின் அரசாங்கம் பார்த்துருக்கோம், என்ன எங்களுடைய மீன்பிடி பார்த்துருக்கோம், விவசாய பண்ணை அல்ல விலங்கு பண்ணை பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கல்வி பார்த்துருக்கோம், பொழுதுபோக்கு, இப்படி பல பல துறைகளில் ஐசிடி எப்படி பங்களிக்குது. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 6 வகுப்புகளுக்கு மேல் எடுத்திருப்பேன்னு விழான் சொல்றது, ஒரு வேகமாக கூடி சொல்லி ஒரு 2 வகுப்பில் முடிச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு இந்த எக்ஸாமினை தாண்டி உங்களுக்கு ஒரு பொது அறிவு, ஒரு நடைமுறை அறிவு கிடைக்கணும் என்று எதிர்பார்த்தேன், அதுக்காகத்தான் ஓரளவு நேரம் எடுத்திருக்கேன். சரி, ரைட். இனி பார்ப்போம், இந்த ஐசிடியின் வளர்ச்சியால் என்னென்ன பிரதிகூலங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு வளர்ச்சி என்று நடக்க கட்டாயமாக நன்மைகள், சாதகமான அம்சங்களும் இடம்பெறும், தீமைகள், பாதகமான அம்சங்களும் நிச்சயமாக இடம்பெறும். ஸோ ஒரு வளர்ச்சி நடக்க எப்பவுமே நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும் என்று ஒரு தருமே எதிர்பார்க்க இயலாது, கட்டாயமாக பாதகமான விடயங்கள், தீமையான அம்சங்களும் இடம்பெறும். ஆனால் ஒப்பீட்டளவில் இந்த சாதகமான அம்சங்களோட விடைக்கு பாதகமான விடயங்கள் குறைவாகத்தான் இருக்கும். அப்படி குறைவாக இருந்தால் தான் அது ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தா ஐசிடியின் வளர்ச்சியால் சில பாதகமான அம்சங்களும் இடம்பெற்றிருக்கும். அது சில அம்சங்களை மட்டும் பார்ப்போம். ஏன்னா இது எங்களுக்கு தரம் 11 இந்த அம்சங்கள், பாதகமான அம்சங்கள் மிக விரிவாக வரும். தரம் 11 இறுதி பாடம். ஸோ கிட்டத்தட்ட உங்களோட காப்பது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுறதுக்கு மிக சமீபத்தில் நீங்கள் அதை படிப்பீங்க, கொஞ்சம் முன்னுக்கு படிப்பீங்க, ரைட்? அதை இப்போ நாங்கள் விரிவாக வேண்டாம். சாதாரண உங்களை எல்லாருக்கும் தெரியக்கூடிய சில பாதகமான அம்சங்களை பார்ப்போம். ஒன்று,
இப்போ எல்லாருமே இதில் இதுக்கு உட்பட்டிருப்பீங்கள். இந்த கணினி விளையாட்டுகளுக்கு அடிமையாகிறது, கம்ப்யூட்டர் கேம்ஸுக்கு அடிமையாகிறது, அடிக்ஷன் சொல்லணும் இங்கிலீஷில். ஸோ அடிமையாகிறதுன்னா என்ன, உங்களை நீங்கள் அதுக்கு அந்த கணினி விளையாட்டுகள் விளையாடி விளையாடி பழகிட்டீங்கள். இப்போ நீங்கள் விரும்பினாலும் கூட அதில் இருந்து விடுபட முடியாமல் இருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்கள், ஓகே இனி வேண்டாம் கேம், நான் படிக்கணும் அல்ல வேறு விடயங்கள் செய்யணும் வேண்டாம், உங்களுக்கு அது அதில் இருந்து விடுபடையலாமே, அதுக்கு அடிமையாக்கப்பட்டுருவீங்க. ஸோ இது ஐசிடியால் வந்த ஒரு பிரச்சனை. யோசிப்பாருங்க, ஐசிடி வளர்ச்சி பிராட்டி இப்படி ஒன்று வந்திருக்காது, கம்ப்யூட்டர் கேம்ஸ் வந்துடாது, இப்படியான கணினிகள் உருவாக்கம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் வேறு வேறு விளையாட்டுகளில் உங்களோட கவனத்தை செலுத்தியிருப்பீங்கள். ஸோ அங்கே இப்படி நீங்கள் அடிமையாகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. என்ற இது இருந்த இடத்தையே வச்சு விளையாடுறபடியா உங்களுக்கு இலகுவாக போயிட்டுது, தேவையான நேரம் எல்லாம் உடனே வீட்டிலேயே இருக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக விளையாடலாம். ஸோ இலகுவாக போயிடுச்சு, சரி. ஸோ இது முதலாவது முக்கியமான பிரதிகூலம். இரண்டாவது, இப்போ இந்த சமூக வலைத்தளங்களை பற்றி கவச்சம், இந்த சமூக வலைத்தளங்கள் நபர்களுக்கிடையில தொடர்புகளை உருவாக்குறதுக்காக வந்த ஒரு இணையதளம். ஆனால் அது மாறாக சில பிரதிகூலங்களையும் கொண்டிடலாம். இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு தேவையில்லாத சில நட்புகளை தேடிக்கொள்றது, பொருத்தம் இல்லாத நட்புகளை தேடிக்கொள்றது. என் சமூக வலைத்தளங்களில் யார் இருக்கிறோம், அவர்கள் உண்மையாக அவர்களுடைய பெயர்களில் இருக்கிறோமா, அவர்கள் போட்டிருக்கிற ஃபோட்டோகிராஃப் அவர்களுடையதா, ஒன்றும் தெரியாது. ஸோ தெரியாத நட்புகளை நாங்கள் என்ன எடுத்து அதன் மூலம் நாங்கள் பாதிக்கப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நான் இதே தனியாக பெண்கள் தான் பாதிக்கப்படணுன்ற முறையில் சொல்லல, அது ஆண்களும் பாதிக்கப்படலாம். ஸோ பொருத்தமில்லாத நட்புகள் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக உருவாகி நபர்களை பாதிப்படைய செய்கிறது இன்னொன்றா இருக்கு, ரைட். அதே மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது இணையங்கள் வளர்ச்சி பெற்றதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொதுவாக இந்த இப்படியான செயல்கள் அதிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில நபர்களினுடைய என்ன ஃபோட்டோஸ், அவர்களுடைய ஃபோட்டோஸை ஒரு விருப்பம் என்ன ஒரு பொருத்தமான முறையில் அப்டேட் பண்ணாமல், ஒரு பொருத்தம் இல்லாத முறையில் அதை எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோவில் சில மாற்றங்களை செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி அவர்களிடமிருந்து பணங்களை அபகரிக்கிற செயல்கள் நடக்கும். அது பொதுவாக பெண்கள் அப்படியானவர்களின் என்ன புகைப்படங்களை எடுத்து அது ஒரு பொருத்தம் இல்லாத முறையில் அப்டேட் என்ன சாரி எடிட் பண்ணி அதில் மாற்றங்களை செய்து போட்டு சமூக வலைத்தளங்கள் அப்லோட் பண்ணுறது அல்லது அப்லோட் பண்ண போகிறோம்னு மிரட்டுறது, மிரட்டுவதன் மூலம் பணம் அறவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் ஐசிடியால் வந்து பிரதிகூலங்கள். அல்ல இவன் நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் சிலர் வரலாம். என்ன, நீங்கள் ஒரே இடத்த வந்து கம்ப்யூட்டர் பாவிக்கிறீங்க, கேம் விளையாடுறீங்க, கண் பார்த்து கொண்டிருக்கீங்க ஒரே அடியாக. ஸோ கண் பாதிக்கப்படலாம், மற்றும் உடலின் பல்வேறு விதமான அவயவங்கள் பாதிக்கப்படலாம். இது கூட நாங்கள் கிரேட் லெவலில் டீப்பாக படிப்போம். ஒரு கணினியை நீண்ட நேரம் பயன்படுத்துறதாலே அல்லது சரியாக பயன்படுத்தாததாலே என்னென்ன பிரச்சனைகள் உடலுக்கு வருமென்று பார்ப்போம். இப்போ உங்களை சிம்பிளாக விளங்கும் கண் பிரச்சனை வரலாம், அதே போல் சில உள்ள முள்ளந்தண்டு பிரச்சனைகள் வரலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சமூக ஐசிடி வளர்ச்சி விட்டதால் வந்தது புலங்க தான். ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வரலாம். நான் இதில் சில பிரச்சனைகளை காட்சிப்படுத்தியிருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்க, முதலாவது பிள்ளைகள் அடிமையாதல், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அளவுக்கு அதிகமாக கணினி விளையாட்டுகள் விளையாடுவதாலும் இணைய பாவனையாலும் இவற்றுக்கு அடிமையாதல். சமூக வலையமைப்பினூடாக தகாத நட்புகள் ஏற்படுதல் சொல்லிட்டேன். மூன்றாவது, கணினி நச்சு நிரல்கள் இணையம் மூலம் பரவுவதால் கணினிகள் பாதிக்கப்படுது, ரைட். இது நான் குறிப்பிடல, இது உங்களுக்கு விளங்கும். ஸோ வைரஸ் ஒன்று கேள்விப்பட்டிருவீங்க, கம்ப்யூட்டர் வைரஸ். இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்ன்றது ஒரு சிறிய ஒரு மென்பொருள், ஆனால் கணினிக்கு பாதகம் விளைவிக்கிறதுக்காக உருவாக்கப்படுற மென்பொருள். நீங்கள் வைரஸ் என்ற இப்போ அண்மை காலங்களில் எங்களுக்கு பரவுகிற இந்த COVID-19 மாதிரியான வைரஸ்கள் இல்லை, இது ஒரு மென்பொருள். ஏன் அது பெயர் வந்ததுன்னா அது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும். உங்களுக்கு தெரியும் COVID-19 என்ற வைரஸ் ஒரு வைரஸ் என்றால் அது தான் ஒரு ஒன்று பலவாக பெருகும். அதே மாதிரி இந்த மென்பொருளும் பல, இது ஒரு மென்பொருள் எங்களுடைய கணினிக்கு வரைக்கும் உண்டாயிருக்கும். பிற தான் எங்களுடைய கணினிக்கு வந்து தன்னை மாதிரி பல மென்பொருட்களை உருவாக்கும். ஸோ அதனால அது வைரஸ் என்று பெயர் வச்சிடும். மற்றபடி மனிதனை தாக்க வைரஸ் மாதிரி இது இல்லை. ஸோ லெவலில் படிப்போமா? ஸோ இதுவும் பரவும், இணையம் வேறு வேறு சாதனங்களூடாக இலகுல பரவும், பரவினா அவங்களோட கணினிகளை பாதிக்க செய்திடும். அப்போ இது ஒரு சாதகமான விளைவா இல்லையே? அப்போ இது ஐசிடி வளர்ந்துருக்க அடிப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதானே பிள்ளை? ஸோ அதை சொல்லலாம். அதே மாதிரி சில விரும்பத்தகாத இணையதளங்களுக்கு பிரவேசிக்கிறதால ஏதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக உளவியல் ரீதியாக சில பாதிப்புகள் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படலாம்.
அதே போல தனிப்பட்ட நபர்களின் புகைப்படங்கள் ஒளியிருக்கல் மாற்றம் செய்து இணையதளங்களில் பதிவேற்றுவதனால் அவை அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்க செய்யும். நான் இப்ப சொன்ன அதே உடையதான். இதே போல என்ன இந்த சில வதந்திகள் ரூமர்ஸ் என்று சொல்லுவது தானே, சில வதந்திகளை மிக இலகுவில பரப்ப முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல உலகத்தின் ஒரு பெரும்பாலான ஒரு சனத்தொகை அந்த சமூக வலைத்தளத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இலகுவிலே ஒரு ஒரு வதந்தியை பரப்பினா ஒரு நபரின் நன்மதிப்பை பாதிக்க செய்யணும்னு நீங்க நினைச்சா மிக இலகுவில ஒரு வதந்தியை பரப்பிவிட முடியும். ஸோ அந்த வதந்தியை சில உள்ள உண்மை என்று நம்பக்கூடியார்கள் பல பேர் இருப்பினா. ஸோ அதால அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படும். பாருங்க, உண்மையான செய்தி இல்லை, ஆனா நீங்கள் ஒருவரை இலக்கு வச்சு இவருக்கு பாதிக்க செய்யணும்னு யோசிச்சு கொண்டு அவர் தொடர்பான ஒரு ஒரு ரூமர்னு சொல்லுங்க, இங்கிலீஷ் ரூமர்ன்னா ஒரு அவர் சொல் தொடர்பான ஒரு வதந்தி, ஒரு கட்டுக்கதை, ஒரு பொய்க்கதை. ஸோ உருவாக்கிட்டு இலகுவில பரப்பி விடுறீங்க. ஸோ இது ஒரு இலகுல பரவிடுமே, பல நபர்கள் அந்த சமூக வலைத்தளத்துல இணைஞ்சிருப்பினம், ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நபற்ற வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு அம்சமாக கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், என்றாலும் கூட இது கட்டாயமாக ஐசிடியின் வளர்ச்சியால் ஏற்பட்ட ஒரு பிரதிகூலம். ஓகே அவ்வளோ. ஸோ இப்படி பல விடயங்கள், பல பிரதிகூலங்கள் வரலாம். இதுல நான் சில முக்கியமான பிரதிகூலங்களை மட்டும் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். ஓகே ரைட், அடுத்த விடயம் இது இவ்வளவுதான் தீமைகளா, இதுல நம்ம பல தீமைகள் எடுக்கல. ஸோ இனி அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த எங்களுடைய தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் அல்லது கணினியின் வளர்ச்சி. ஓகேயா, ஒரு எங்களுடைய கணினியின் வளர்ச்சி தொடர்பாக பார்க்கப்படும். இப்ப இதுல பாருங்க, நான் இதுல ஹியூமன் இவல்யூஷன் என்ற ஒரு படம் இதுல காட்சிப்படுத்துறேன். அதாவது தமிழ்ல சொல்றேன்டா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. ரைட், மனித பரிணாம வளர்ச்சி, ஹியூமன் இவல்யூஷன் சொல்றது. ஸோ ஆரம்பத்தில் சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வால் இல்லாத குரங்கு, ஏப்ஸ் என்று சொல்லுவோம் அந்த குரங்கு வகை, அதுல இருந்தால் மனிதன் தோன்றியதாக சொல்லப்படுது. ஸோ அதுல இருந்து தோன்றிய மனிதன் படிப்படியாக பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இப்ப நாங்கள் எல்லாரும் இப்படியான தோற்றத்தில் இருக்கிறோம். இப்ப நீங்க யோசிக்க கூடும், ஏன் நான் இப்படி ஒரு படத்தை காட்டுறேன், ஏன் இந்த விடயத்தை எடுக்கிறேன், கணினி தலைமுறைகள் அல்லது கணினி வளர்ச்சியை பற்றி தானே பேசணும்டா. கணினி வளர்ச்சிக்கும் அல்லது கணினி இந்த பரிணாம வளர்ச்சிக்கும் மனிதனுடைய இந்த பரிணாம வளர்ச்சிக்கும் இடையில தொடர்பு இருக்கு. ஸோ என்ன தொடர்புன்னு பார்ப்போம். ஸோ ஆரம்பத்திலே இந்த குரங்கில இருந்து தோன்றிய மனிதன் படிப்படியாக மாற்றங்களுக்கு உட்பட்டு இப்ப அண்மைய காலம் சமீபமாக நாங்கள் இப்படியான தோற்றத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கொள்வோம். ஸோ ஆரம்ப கால குரங்கில இருந்து தோன்றிய மனிதன் இப்ப இப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டான்டா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன நடந்திருக்குமெண்டா. அந்த குரங்குல இருக்கக்கூடிய சில இயல்புகள் படிப்படியாக குறைவடைஞ்சு போயிருக்கு. அந்த அந்த ஏஸ் என்ற வாலில்லாத குரங்கில இருக்கக்கூடிய சில இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சு இப்ப நாங்கள் இருக்கிறோம் நிலைமை, நாங்க இருக்கிற நிலைமையில சில அந்த இயல்பு இல்லாம போயிருக்கு. அதே மாதிரி அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த குரங்கில இருக்காத சில இயல்புகள் அல்லது குறைவாக இருந்த இயல்புகள் சிலது படிப்படியாக அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சு இப்ப எங்களுக்கு அந்த இயல்புகள் சரியாக பொருத்தமாக எங்களோட சேர்ந்திருக்கு. ஸோ சில இயல்புகள் படிப்படியாக குறைவடைஞ்சு வந்திருக்குது, சில இயல்புகள் படிப்படியாக கூடிக்கொண்டு வந்திருக்கு. யோசிப்பாங்க, இது யதார்த்தம் தானே இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குரங்கோ யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்களையும் குரங்கையும் பக்கத்து பக்கத்தை வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கே கண்டுபிடிக்கலும் சில இயல்புகள் வந்து அந்த 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 குரங்கில இல்லாத இயல்பு புதிதாக எங்கள்கிட்ட தோன்றி இருக்கும். சில இயல்பு அதுல இருக்கக்கூடிய இயல்பு சில எங்கள்கிட்ட இல்லாம இருக்கும், மறைஞ்சிருக்கு. விளங்க சொல்றது. ஆனால் அந்த அந்த குரங்கின் கட்டமைப்பு எப்படியோ அதே கட்டமைப்பு தான் இந்த மனிதனுக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன் விளங்குதான், சில இயல்புகள் அதுல இருந்து எங்களுக்கு புதிதாக வந்திருக்கு, படிப்படியாக அதிகரிச்சு வந்திருக்குது. சில இயல்புகள் அதுல இருந்து படிப்படியாக குறைவடைஞ்சிட்டுது. இப்படி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட அந்த அடிப்படை கட்டமைப்புல மாற்றம் இல்லை. அது எப்படி அதன் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குதோ, சரிதானே, கைகள் கால்கள் அல்லது அதன் உருவங்கள் எல்லாம் எப்படி இருக்குதோ கிட்டத்தட்ட அதே கட்டமைப்புலதான் எங்களுக்கும் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர். இதே போல ரைட், இதே போல ஒரு கணினி ஆரம்பிக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட காலங்கள்ல அது ஒரு இயல்போட பல இயல்புகளோட இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அந்த காலத்துல சொல்லினா பெரிய ஒரு ரூம் சைஸ் கம்ப்யூட்டர் உண்டு, ஒரு கணினி ஒரு பெரிய ஒரு அறையின் அளவு எடுக்கும் உண்டு.
ஸோ அதே மாதிரி பல இயல்பு அந்த கணினிக்கு இருந்திருக்கும். ஆனால் கால ஓட்டத்தில் காலங்கள் மாற மாற அந்த கணினிக்கு இருக்கக்கூடிய பல இயல்புகள் படிப்படியாக குறைவடைஞ்சு கொண்டு வந்துடுச்சு. இப்போ சிம்பிளாக எடுத்துப்பாங்க, அந்த சைஸை இப்போ நாங்கள் ஒரு உள்ளங்கையில் இல்லை ஒரு ஃபோனை ஒரு பொக்கெட்டுக்கு வைக்கிறோம். ஸ்மார்ட் ஃபோன்ன்றது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ரூம் சைஸ் எடுத்த ஒரு கணினி இப்போ ஒரு பொக்கெட்டுக்கு இருக்கு. பாருங்க என்ன நடந்திருக்கு, அந்த அளவுன்றது படிப்படியாக குறைவடைஞ்சு கொண்டு வந்துருக்கு. அதே போல சில இயல்புகள், அந்த கணினிக்கு இருந்த சில இயல்புகள் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வந்திருக்கு. சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தால், அந்த காலத்தில் கணினிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் கணினிகள் வந்து மிக மெதுவானது, ஸ்லோவாக இருக்கும். நீங்களே ஊகிக்கலாமே, அந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையலை. ஸோ கணினிகள் வந்து மிக மெதுவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், மிக வேகமான கணினிகள் இப்போ நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கணும். கணினிகள் இந்த வகைகளை பற்றியெல்லாம் 2வது பாடத்தில் படிப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு விளங்கும். நீங்கள் யோசிக்கக்கூடாது, நாங்கள் பயன்படுத்துகிற இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் தான் வேகம் உண்டு, இதை விட எத்தனையோ வேகம் கூடிய கணினி வகைகள் இப்போ இருக்கு. ஸோ அப்போ என்ன நடந்துட்டுது, அந்த கணினிக்கு இருக்கக்கூடிய வேகம் அப்படியே படிப்படி அதிகரித்து கொண்டு வந்து இப்போ நல்லா கூடிடுது. அப்போ கணினியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருந்த சில பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைஞ்சு வந்துட்டுது, சில பண்புகள் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வந்துட்டுது என்றாலும் கூட அந்த கணினியின் அடிப்படை கட்டமைப்பில் மாற்றம் இல்லை. அந்த கணினி எப்படி தொழிற்படுது, உள்ளீடுகள் படிப்பமா, உள்ளீடுகள் எடுக்குது, உள்ளுக்குள்ள முறைவழியாக்குது, ப்ரொசஸ் பண்ணுது, வெளியிட்ட தருது, இதுதான் அப்பவும் நடந்தது, இதுதான் இப்போ நடக்கு. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நான் அந்த என்ன அந்த மனித தலைமுறையையும் இந்த கணினி தலைமுறையையும் ஒப்பிட்டதுல தவறில். ஏன், எப்படி அந்த குரங்கில இருந்து மனிதன் தோன்றி அந்த குரங்கில இருக்கக்கூடிய சில இயல்புகள் படிப்படியா குறைவடைஞ்சு சில இயல்புகள் படிப்படியா அதிகரிச்சு இருந்தது, ஆனால் அந்த கட்டமைப்பு மாறையில். எப்படி அந்த பாடி ஸ்ட்ரக்சர் குழந்தைக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் மனிதனுக்கும் இருந்தது. அதே போல இங்கேயும் கணினி ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட சும்மா சொல்லுவோம் 1940களில் அறிமுகப்படுத்தப்பட்டா, 1940களில் இருந்து இப்போ 2020 வரையான காலத்தில் அந்த கணினியின் இயல்புகளில் சில இயல்புகள் படிப்படியாக குறைவடைஞ்சிடுச்சு, சில இயல்புகள் படிப்படி அதிகரிச்சிட்டுது என்றாலும் கூட அந்த கட்டமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அது மாறையில. ஓகே, ரைட். ஸோ இனி நாங்கள் படிக்க வேண்டிய இப்போ இந்த தலைமுறைகள், இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் வேறு பாடத்தில், இந்த மனித தலைமுறைகளுக்கெல்லாம் பேர் என்ன, ஒரு காலத்துக்கெல்லாம் பேர் வழங்குவினோம், ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ ரெக்டஸ், நிகண்டதாஸ், இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஏன் அப்படி அந்த ஒவ்வொரு காலங்கள்லையும் வாழ்ந்த மனிதர்களின் தோற்றங்கள் இயல்புகளை வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த மனிதர்களுக்கு அவ்வாறு பேரிடியும். இப்போ 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 எங்களுக்கும் இது ஒரு பேர் இருக்குது தானே, இந்த தலைமுறை கூட பேர் இருக்கு. இதே போல இந்த கணனியம் காலத்துக்கான வித்தியாசமான இயல்போடு வந்திருக்கும். ஸோ அந்த வச்சுக்கொண்டு நாங்கள் தலைமுறைகளாக வகைப்படுத்துகிறோம். பொதுவாக 5 தலைமுறைகளாக கணனிகளை வகைப்படுத்தி இருக்கிறோம். ரைட், அங்கே நாங்கள் மனிதர்களின் தலைமுறைகளுக்கு வித்தியாசமான பெயர்களை வழங்குறோம். ஆனால் கணனிகளின் தலைமுறைக்கு நாங்கள் அப்படி பெயர்கள் வழங்குறது இல்லை. முதலாம் தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை, 5 தலைமுறை என்று பெயர் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த தலைமுறைகள் தொடர்பாக நாங்கள் கற்க வேணும். ஏனென்றால் இந்த தலைமுறைகளில் கணினிகள் வித்தியாசமான இயல்புகளோடு இருந்திருக்கும். முதலாம் தலைமுறையில் கணினிகள் ஒரு விதமான இயல்போடு இருந்திருக்கும், 2வதுல அந்த இயல்பு மாறியிருக்கும், ஸோ 3வதுல வேறு இயல்பு இருக்கும். ஸோ இந்த விடயங்கள் நாங்கள் கற்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த விடயங்களை நாங்கள் அடுத்த கிளாஸுக்கே கற்றுக்கொள்வோம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ரைட், அப்போ பொதுவாக நான் நினைக்கிறேன் இன்னும் அந்த இந்த இனி வார விடயங்களை நான் அதிகமாக நேரம் எடுக்கல, அது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அதுகளோட சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் அதை ஹிஸ்ட்ரி என்று வந்தாலே உங்களுக்கு தெரியும், விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் ஓரளவு மனனம் செய்து தான் வச்சுருக்கோம். ஸோ அதில் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் பொதுவாக இருக்காது, சிக்கலான விடயங்கள் அப்படி இருக்காது. ஸோ கொஞ்சம் மேலோட்டமாக சொல்ல முயற்சிக்கிறேன், என்றாலும் கூட ஒரு வகுப்பில் அதை முடிக்கிறது சாத்தியமாக தெரியாது, பார்ப்போம். ஸோ இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்திக்கொள்வோம், மீதமான விடயங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.